வணக்கம் மக்களே. நம்முடைய புராண இதிகாசங்களில் பல மனிதர்களும் அரக்கர்களும் கடவுளை நோக்கி தவம் புரிஞ்சு சாகாவரம் பெற்றதை கதைகளில் பார்த்துருக்கோம். இந்த சாகாவரம்ன்றது மனிதர்களுக்கு இப்போதைய நிலைமைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று தான். ஆனால் இந்த சாகாவரம் பெற்ற பல உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அவைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த இம்மார்டல் ஸ்பீஷீஸில் முதல்ல பார்க்க போகிறது டுரிடோப்சிஸ் டோர்னி. இவை ஒரு சிறிய வகை ஜெல்லி ஃபிஷ் ஆகும். இவற்றை பேக்வேர்ட் ஏஜிங் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த ஜெல்லி ஃபிஷ்கள் வயதாகும் போது திரும்பவும் குழந்தை பருவத்திற்கு தன்னைத்தானே மாற்றிக்கும். இப்படி செய்கிறது மூலமாக தான் சாவையை ஏமாற்றிட்டு இருக்குங்க. இந்த வகை ஜெல்லி ஃபிஷ்கள் 1883 முதன் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இதோடைய தனிச்சிறப்பு 1990களில் தான் தெரிய வந்திருக்கு. இவை மற்ற உயிரினங்கள் போல இறக்கவும் செய்யும். ஆனால் எப்போல்லாம் உடலில் ஏதாவது டேமேஜ் ஏற்படுதோ, இல்லாட்டி உணவே இல்லாமல் பட்டினியில் இறக்க வேண்டிய நிலைமை வருதோ, அந்த சமயங்களில் தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிச்சு திரும்பவும் எங்கா மாறிடும். இதை எப்படி செய்யுதுன்னா, தான் இறக்க வேண்டிய நேரம் வரும்போது தன்னோட செல்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நீர்க்கட்டி போல உருமாறிடும். வேற அதிலிருந்து பல செல் மாற்றங்களை அடைஞ்சு பல குட்டிகளாக வெளியே வந்துடும். ஆனால் வெளிவர எல்லாமே அந்த சேம் இறக்க இருந்த அதே ஜெல்லி ஃபிஷோட ஜீன்களை தான் கொண்டிருக்கும். அதாவது தான் இறக்காமல் தன்னை போல பல குளோன்களை உருவாக்குறது தான் இந்த முறை. இந்த மாதிரி பண்ணுறதால இவைகள் சாகாமல் மேலும் அதிக அளவு பெருக்கமடைஞ்சு கடலில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு இருக்குதுங்க. ஆராய்ச்சியாளர்கள் ஸ்பெயின், இத்தாலி, ஜப்பான், ஃப்ளோரிடா, பனாமா போன்ற உலகின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வகை ஜெல்லி ஃபிஷ்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்படி வேறு வேறு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட டுரிடோப்சிஸ் ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே ஒரே சேம் டிஎன்ஏவை கொண்டது. அப்படின்னா இவை எல்லாமே சாகாமல் இதற்கு முன்னாடி ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருந்தப்போ திரும்ப திரும்ப உருமாறி குட்டிகளாக மாறி உலகம் முழுவதும் பரவி இருக்குதுன்றது தான் உண்மை. இந்த ஜெல்லி ஃபிஷ்களின் அரிய தனிச்சிறப்பை பயன்படுத்தி மனிதர்களுக்கு வயதாகும் தன்மையை தடுக்கும் ஆன்டி ஏஜிங் ட்ரக்ஸை உருவாக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. அதோட கேன்சர் செல்களை மாற்றி புதுப்பிக்கும் தன்மையுடைய பல மருந்துகளை இதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. ஸ்கிமிட்டி மெடிட்டரேனியன், இது ஒரு வகை பிளனேரியன் வகை புழு இனத்தை சேர்ந்தது. இது தெற்கு யூரோப் மற்றும் டுனிஷியா பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. வெஸ்டர்ன் மெடிட்டரேனியன் தீவுகள் பகுதிகளிலையும் அதிகமாக வாழும். இது எப்படி இம்மார்ட்டலாக இருக்குன்னா, இதை கட் பண்ணி போட்டால் கூட திரும்ப அது உயிரோடு வந்துடும். அதாவது இதை 4 துண்டாக வெட்டி போட்டாலும் கூட அந்த 4 துண்டுகளும் சில நாட்களில் 4 புழுக்களாக மாறிடும். அதுவும் முன்னர் இருந்த அதே மாதிரியான வடிவத்துக்கு மாறி வந்துடும். இதன் உடம்புல இருக்கக்கூடிய ப்ளூரிபோட்டன் ஸ்டெம் செல் தான் எக்ஸாக்டாக செல்ஸை காப்பி பண்ண உதவுது. அதோடு இதுகிட்ட இருக்கக்கூடிய WNT சிக்னலிங் பேத்வேன்றது தான் ஒரு நூல் போன்று செயல்பட்டு பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்க உதவுது. டார்டிகிரேட், இதை வாட்டர் பேர்னும் சொல்லுவாங்க. இது ஒரு வகையான நுண்ணுயிரி தான். இது எப்படி இம்மார்டல்னா, இது எல்லா வகையான சூழ்நிலையிலும் வாழ முடியும். ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எந்த ஒரு சூழ்நிலையாலும் இதை அழிக்கவே முடியாது. இவைகள் உலகின் எல்லா பகுதிகளிலும் வாழுது. எல்லா காடுகளிலும், நீர்நிலைகளிலும், பாலைவனத்திலும், மணல்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 300 டிகிரி டெம்பரேச்சர்லையும் சாகாது. 30 வருடம் கூட உணவு மற்றும் நீர் இல்லாமல் இதால் வாழ முடியும். அதோட விண்வெளியில் கூட சில நாட்கள் இதால் உயிரோடு வாழ முடியும். உறைநிலை டெம்பரேச்சர்லையும் வாழ முடியும். ஒரு யானையையே கொல்லக்கூடிய அளவுக்கு ரேடியேஷன் இதை மேலே செலுத்தினாலும் இது சாகாது. அதிக அழுத்தம் உள்ள ஆழ்கடல் பகுதியில் கூட இதால் வாழ முடியும். ஒரு கற்பனைக்கு, இப்போ பூமி மேலே ஒரு மிகப்பெரிய எரிக்கல் வந்து விழுந்து உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிஞ்சாலும் கூட இந்த உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இதால் உயிர் வாழ முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. டார்டிகிரேடு தான் நம்ம உலகின் மிக வலிமையான உயிரினம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதை மற்ற கிரகங்களுக்கு கொண்டு போய் அங்கே இதை பயன்படுத்தி உயிரினங்களை உருவாக்க முடியுமாங்கிற ஆராய்ச்சியையும் கூட ஈடுபட முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. ஹைட்ரா, ஹைட்ரானா மார்வல் யூனிவர்ஸில் வர ஹைட்ரா குரூப் இல்லைங்க. இது ஒரு நன்னீரில் வாழக்கூடிய உயிரினமாகும். கிரேக்க புராணங்களில் ஹைட்ரான்னு ஒரு மிருகம் இருக்கும். அதோட ஒரு தலையை வெட்டினா அதில் ஒரு வெட்டின தலை இருந்த பகுதியிலிருந்து 2 தலை முளைச்சி வந்துடும். அதுபோல தான் இந்த உயிரினமும் வெட்டினா வெட்டின பீஸ்லேருந்து இன்னொரு உயிர் தோன்றி வளர்ந்துடும். இது எப்படி இம்மார்டல்னா, இதுக்கு வயசே ஆகாதுங்க. ரீசெண்டாக நடந்த ஆராய்ச்சிகளில் இதுக்கு வயசே ஆகாதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 9.4 இன்ச் அளவில் ஒரு டியூப் மற்றும் டென்டக்கிள்ஸ் போன்ற அமைப்புடையது. இதன் உடம்புல இருக்க எல்லா செல்ஸுமே ஸ்டெம் செல்ஸ் தான். இதனால தான் அது தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சு கொண்டே இருக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இது போல் பல சாகாவரம் பெற்ற உயிரினங்கள் பூமியில் வாழ்ந்துட்டு தாங்க இருக்குது. இது போன்ற மேலும் பல பூமியில் வாழும் அழிவில்லா உயிரினங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.